ஹாய் வீபஸ், இன்னைக்கு மே 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அங்கே வராரு. ஏன்னா அதுக்குள்ள பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு போலான்னு உடனே, அது என்ன காவேரி, வீட்டோட நீ கோச்சுட்டு தானே வந்த, வரும்போது இவ்வளோ ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு வந்த. உடனே காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போ உடனே விஜய் சொல்கிறாரு, இல்லை எல்லாரும் கோச்சுட்டு வந்தால் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடய வருவாங்க, இல்லை கூட ஒரு 2 செட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதானே உலக வழக்கம் அப்படின்னு உடனே. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அப்படி தான் வந்தேன், இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அம்மாக்குள்ளதை அக்காக்குள்ளதை எல்லாத்தையும் நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே இருந்தால் வேஸ்ட் ஆயிரும்ல. அதுதான் மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட். ஏன்னா நான் யமுனா வர வளர்ந்துட்டே இருக்கிறா, கட்டையாயிரும்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் அப்படியே பார்க்குறாரு, இல்லைங்க நாங்கள் நீங்கள் கேட்குறத விட அதுக்கும் விளக்கம் கொடுக்குறது தான் மிடில் கிளாஸோட மைண்ட் செட் அப்படின்னு சொன்னோடனே விஜய் அப்படி பார்த்தோமே, கால் வருது அவருக்கு, தாத்தா கால் பண்ணுறாரு. அப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, காவேரி பக்கத்தில் இருந்தால் நீ கொஞ்சம் வெளியில வா அப்படின்னோடனே, இப்போ சிக்னல் கிடைக்காத மாதிரி பேசிட்டு அப்படியே விஜய் வெளியில் வந்துடுறாரு. நம்ம தாத்தா வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னோடனே, இந்த பசுபதிக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம வீட்டு முன்னாடி வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டு போனாங்களானோடனே, அவனை சொல்ல முடியாது, அவன் கூட நம்ம அவர் இருக்காருல, அவர் தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுன்னு சொல்லிட்டு அன்பரசை வந்து தாத்தா திட்டுறாரு. சரி நீ காவேரிக்கிட்ட எப்படி பக்குவமாக சொல்லுவியோ அதே மாதிரி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோன் வச்சிடறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரியோட ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து இதை வந்து காவேரிக்கிட்ட எப்படி சொல்கிறது, அவளோட ஃபோன் வேறு ரீச் ஆக மாட்டேங்குதுல்ல, பேசாமல் மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், அப்புறமா அவர் நாளைக்கு ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் அவள் இங்கே வந்தப்பறம் தெரிஞ்சுக்கிறட்டும், அவள் அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம் தானே போயிருக்கா, அவள் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு இப்போ யாருமே சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரி பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போனே விஜய் இங்கே உட்கார அப்படின்னோடனே காவேரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனே விஜய் வந்து ஆக்ஷனும் சேர்த்து பேசுகிறாரு, பேசாமல் 2 டேஸ் இங்கே இருந்துட்டு போகலாமா அப்படின்னோடனே காவேரி அப்படி சந்தோஷத்தில் வாயை பழக்கிறாங்க, டோர் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போமா, அங்கே வர அக்னின் வெயில் வந்து அப்படி சுட்டு இருக்கிறதுல, இங்கே கொஞ்ச நாள் இருந்து ஜில் பண்ணிட்டு போகலாம், ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம்னோட காவேரி, முதல் 2 நாள் சொன்னீங்க இப்போ 3 நாளா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செமையா ஹாப்பி ஆயிடுறாங்க. நான் போய் உங்களுக்கு வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன் சமைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து குமரனை பார்க்கறதுக்காக வராரு. குமரன்ட்ட வந்து, ஏனே உன்னால முடியாடி, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா நானாச்சும் எதனாச்சும் செஞ்சிருப்பேன்லான்னொடனே, என்னடா சொல்கிறனோடனே, இப்போ மாதிரி ராகினி கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கே வந்துட்டா, காவேரிக்கு எவ்வளோ பிரச்சனையாகும், அவள் நான் தான் சொன்னேன்ல, நீ தான் போய் தாத்தாட்ட சொன்னல, அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படின்னு இது நடந்துச்சுனோடனே, என்னடா சொல்கிற, எனக்கு கல்யாணம்னே தெரியாதுடா, எனக்கு இன்றைக்கி தான் தெரியணும், ஏன் உன்ட்ட யமுனா சொல்லலைன்னொடனே, அப்போ யமுனாவுக்கு முதலே தெரியுமான்னு சொல்லி குமரன் கேட்குறாரு. அப்போ வந்து நிவின் வந்து முத இருந்தே நடந்தது எல்லாத்தையுமே சொன்னோடனே இப்போ குமரன் அப்படியே யோசிக்கிறாரு, சரி விடு நடந்தது நடந்துருச்சு, நீ என்ன செய்யலான்னு பார்க்கலான்னு, நீ தான் சொல்கிறல யமுனா சின்ன பொண்ணுன்னு விடுன்னு சொல்லி எதுவும் சொல்லாமல் அனுப்பிவிட்டுருந்தாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது என்ன பாஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னொடனே, இனிமேல் நீ எங்கேயாச்சும் போனால் என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்னோடனே, சரின்னு சொன்னோடனே, சரி நான் போய் என்னோட நல்ல பாக்கத்தை போய் பார்க்குறேன்னு சொல்லி காவேரி வந்து சமைக்க வராங்க. அப்போ உடனே விஜய் வந்து, நான் எதாவது ஹெல்ப் பண்ணுவானோடனே, இங்கே பாருங்கள் பாஸ் நீங்கள் டேஸ்ட் மட்டும் பாருங்கள், எங்கள் அம்மா கூட நான் சமைக்கும் போது கூட இருந்தால் நான் வெளியில் வரட்டி விட்டுருவேன், எனக்கு யாராவது பக்கத்தில் இருந்தால் சமைக்க வராது பாஸ் அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொன்னா, நீ சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன்னோடனே, எதுக்கு பாஸ் இந்த ரிஸ்க் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்கிறான்னா, நீ வரும்போது என்ன சொன்ன, என்னோட நல பாகத்தை பார்க்கறது தானே சொன்னேன், அப்போ நலனால் சமைக்கும் போது என்னால் சமைக்க முடியாதானோடனே, ஓ நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. அதோடய என்னுடைய பேச ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.